வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன வீடியோ எதை பற்றினா மறுபடியும் வந்துட்டானா அப்படின்னு உங்களில் ஒரு சில பேர் நினைக்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில பேர்த்துக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டே இருப்பேன். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ரெண்டு மூணு வீடியோக்களும் ஒரு 10-20 பேர்த்த போய் சேர்ந்துருக்கணும் நினைக்கிறோம், உண்மையில சந்தோஷமாக இருக்குது. அதனால் ப்ராப்பரான இன்ஃபர்மேஷனோட நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம், அதனால் யாருக்கும் எதுவும் பயப்பட தேவையில்லை. ஓகே, இந்த வீடியோக்கு நான் நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். 144 கர்ஃபியூ, ஊரடங்கு உத்தரவு அப்படின்னு ஜென்ரலாக சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருப்போம். எக்ஸாக்டாக அது என்ன, ஆக்சுவலாக அது என்ன பண்ணுறாங்க, அதை மீறினா என்ன தண்டனை கிடைக்கும், எதுக்காக அதை கொண்டாடுறாங்கன்னு ரொம்ப டீட்டெயிலான ஒரு வியூ நம்ம யாருக்குமே கிடைக்காம இருக்கும். அது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணுக்காக தான் இந்த வீடியோ பண்ண வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி அன்ஃபார்ச்சுனேட்டாக உலகம் போல கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் இந்த கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகி கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. லக்கிலி ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டாக்டரோட உழைப்பாலையும் நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியோட போராட்டத்தினாலையும் 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டும் மீண்டு வந்திருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு 15,000 பேர் பக்கம் உலகம் பூரா இந்த வைரஸ்னால இன்றி ஐ மீன் என்ன சொல்கிறாங்க, விலை மதிப்பு மிக்க முடியாத உயிர்களை இழந்திருக்காங்க. உண்மையிலுமே அவங்களுக்காக ரொம்ப நம்ம நெட்ஒர்க் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் உங்களோட சார்பாகவும் ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, 144 அப்படின்னு என்ன, ஊரடங்கு உத்தரவு அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, 144 நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருப்போம். ஜென்ரலாக 4 பேர்த்துக்கு மேலே 5 பேர்த்துக்கு மேலே ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரக்குள்ள ஏதாவது ஒரு போராட்டம் நடக்குன்னு அவங்களுக்கு தெரியக்குள்ள கவர்மெண்ட் வந்து ஓகே கூட்டமாக இருந்தால் போராட்டம் நடத்துவாங்கன்னு தெரிஞ்சு இந்த 4 பேர்த்துக்குள்ளே கூடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போடுவாங்க. இது வந்து நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சது தான். இதுக்கு அடுத்த கட்டம் ஒன்று இருக்குது, அதாவது கர்ஃப்யூ. நான் அப்படி என்னென்னா ஊரடங்கு உத்தரவு, தமிழில் சொல்லலாம் ஊரடங்கு உத்தரவு. கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் 19 மாநிலங்களை இது வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இதுலேயுமே அந்த 4-5 பேர் கூடாது அப்படிங்கிறது ஒரு மெயின் உத்தரவு தான். ஆனாலும் இதில் ஒரு சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. இதுலேயும் மக்கள் ஒரு 4-5 பேர் எங்கேயுமே பப்ளிக்காக கேதராக பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விதி இருந்தாலும் இதில் என்ன ஒரு சில இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கின ஒரு துப்பாக்கியோ ஒரு வெப்பன்ஸ் வச்சுருந்தா கூட நீங்கள் வந்து பப்ளிக் இடத்துல வந்து அதை கொண்டு போக உங்களுக்கு கண்டிப்பாக அனுமதி கிடையாது. ஒரு பப்ளிக் மீட்டிங்கை கூட்ட அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்யாணங்களோ எந்த ஒரு ரீஜனல் ஃபங்க்ஷனோ நடத்துறதுக்கு ப்ராப்பரான பர்மிஷன் வாங்கணும். நம்ம நாட்டில் வந்து இது மாதிரி காலகட்டங்களில் அது எதுவும் மக்கள் வைக்கிறது இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் வந்து பேச்சுரிமை எல்லாம் எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த பேச்சுரிமை எந்த அளவுக்கு லிமிட் பண்ணியிருக்காங்கன்னா மற்ற மதத்தினரையோ மற்ற கம்யூனிட்டியில் இருக்கவங்களையோ பாதிக்காத அளவுக்கு லிமிட் பண்ணியிருக்காங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்கு Article 19 அடிப்படை உரிமைகள் என்ன கொடுத்துருக்கு. அந்த அடிப்படை உரிமையில் ஒரு உரிமை பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக கூடும் உரிமை. அந்த கூடும் உரிமை வந்து இந்த கர்ஃப்யூ ஊரடங்கு உத்தரவு வந்து நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை கடக்கிற வரைக்கும் நம்ம மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும், அமைதியை கொண்டாடணும் அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த ஒரு கர்ஃப்யூ கொண்டாடுறாங்க. ஓகே, இந்த ஊரடங்கு உத்தரவு எத்தனை நாளைக்கு அமலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் இந்த ஊரடங்கு உத்தரவு கர்ஃப்யூவை சொல்லிட்டாங்கன்னா மேக்ஸிமம் 6 மாதம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஒரு டைம் அறிவிப்பில். ஓகே, இந்த சொன்ன வழிமுறைகள்லாம் பின்பற்றலை அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தண்டனை கேட்டிங்கன்னா, 3 வருஷம் வரைக்கும் ஜெயிலில் போகிறதுக்கான அனைத்து அதிகாரங்களும் நம்ம சட்டத்தில் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம நாட்டில் அது பண்ணுறதில்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி மிரட்டி வீட்டிலே இறக்கி வச்சிடறாங்க. ரொம்ப சட்டத்தை மீறுவராக இருந்தால் 3 வருஷம் வரைக்கும் ஜெயிலில் போட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம மாநிலத்திலையும் நம்ம மாவட்டத்திலையும் இந்த கர்ஃப்யூ அமல்படுத்தியிருக்காங்க. நாளையிலேருந்து 19 மாநிலங்கள் ஏற்கனவே அமல்படுத்திட்டாங்க. தயவு செஞ்சு அரசாங்கம் சொல்கிறது கேட்டு கரெக்டாக நடந்தால் இன்னும் 1 மாதத்தில் இந்த கொரோனா வைரஸ் இருக்குன்னு தெரியாமல் ஓடி போயிடும், நம்மளோட மக்களும் பாதுகாப்பாக நம்ம இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பலான்னு என்னோட சார்பாகவும் நம்ம நெட்ஒர்க் சார்பாக உங்களை ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இன்னொரு வீடியோட சந்திக்க நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.